ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் இட்லிக்கு ஏற்ற கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4-5 பூண்டு, அதுக்கப்புறம் காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய். நான் இன்றைக்கி 5 சேர்த்துருக்கேன், எங்களுக்கு காரம் கொஞ்சம் பிடிக்குன்றதுனால. ஒரு வெங்காயத்துக்கு 1 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அரை தக்காளி போதும். ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா அரை தக்காளி, 2 வெங்காயம் போட்டிங்கன்னா 1 தக்காளி. இதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கினா போதும். அப்போ தான் உங்களுக்கு இந்த சட்னியோட பிரைட் ரெட் கலரை ரீட்டெயின் பண்ண முடியும். அந்த ரெட் சில்லிலேருந்தும் தக்காளிலேருந்தும் இருக்கிற பிரைட் ரெட்னஸை ரீட்டெயின் பண்ண முடியும் இந்த சட்னியில். ஃபுல்லாக வதக்குனிங்கன்னா அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும் இந்த சட்னி. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பத்தை, ரொம்ப தேங்காய் போட்டுறாதீங்க, அப்புறம் தேங்காயோட டாமினேஷன் இருக்கும். ஒரு பத்தையை சும்மா கீறி போட்டு அதையும் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கார சட்னி. இதுக்கு தாளிப்பு ஜஸ்ட் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி இந்த எண்ணெயில் கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா வறுத்துட்டு உளுந்து கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் அதை வறுத்துட்டு அதை இந்த சட்னி கூட சேர்த்து கலக்கிட்டு இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணிங்கன்னா இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். டெஃபினட்டாக பிடிக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கேட்கணுன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் திருப்பி உங்களை பார்க்குறேன். பாய்.